நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இந்தியா தந்த அதிரடி காரணமாக, செம்ம அடி காரணமாக சீனா ரொம்ப தான் பயந்து போயிருக்குது. எப்படின்னு நினைக்கிறீங்களா? குளோபல் டைம்ஸ்ல இன்னைக்கு வந்திருக்க அத்தனை கட்டுரையும் பாத்தீங்கன்னா இந்தியா பற்றியதுதான். ஒரே கதறலா இருக்குது, காது கொடுத்து கேட்கவே முடியல. இப்ப உதாரணமா சொல்ல போனோம்னா, நேத்து நம்ம இந்தியாவில குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. அந்த குடியரசு தின விழாவில் நம்ம இந்திய ராணுவத்தில் இருக்கின்ற திபெத் வீரர்களுக்கு நம்ம வந்து விருது வழங்கணும். அந்த விஷயத்தை பற்றி செம்மையா கதறி இருக்குது. அதைத் தொடர்ந்து இப்ப பங்களாதேஷுக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா கொரோனாவுக்கான வேக்சின் கொடுத்தோம். அந்த வேக்சினை அடிப்படையாக வைத்து கதறி இருக்கு பாருங்க இந்த குளோபல் டைம்ஸ். சொல்லவே முடியாத அளவுக்கு கதறி இருக்கு. அதைத் தொடர்ந்து இந்தியா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 59 ஆப்புகள், சீன ஆப்புகளை நிரந்தர தடை விதித்தது. அந்த நிரந்தர தடை விதித்திருக்கு. இன்னைக்கு கதறி இருக்கு பாருங்க குளோபல் டைம்ஸ், சொல்லவே வேண்டாம், அப்படி ஒரு கதறலா இருக்கு. அதைத் தொடர்ந்து இந்த சிக்கிம்ல வந்து நம்ம இந்திய ராணுவத்துக்கும் அதோட சீன ராணுவத்துக்கும் இடையில ஒரு மோதல் ஏற்பட்டது இல்லையா? அந்த மோதல நேத்து ஃபுல்லா ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிச்சு சீனா. சீனாவுடைய செய்தி தொடர்பாளரும் அதான் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு குளோபல் டைம்ஸ் பத்திரிகை வேற விதமா அதை சொல்லியிருக்கு. இந்த சீனாவுடைய கதறல் அத்தனையும் பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து கிரேஸில் இருக்கின்ற ஊடகங்கள் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்தியா இந்த விஷயத்தை உடனடியாக செய்யணும், தள்ளி போடுவதோ அல்லது தவிர்ப்பதோ பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய விஷயமாக எதிராக அமைந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன விஷயம் என்று பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். இப்ப முதலாவதாக இந்த 59 ஆப்புகளுக்கு இந்தியா அதிரடியாக நிரந்தர தடை விதித்தது இல்லையா, அந்த தடைக்கு இந்த குளோபல் டைம்ஸ் பத்திரிகை என்ன மாதிரி கதறி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது குளோபல் டைம்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அமெரிக்காவை வந்து திருப்திப்படுத்துவதற்காக இந்தியா இந்த மாதிரி ஒரு செயலை செய்திருக்கிறது. ஆனா ஏங்க, இது ஜூலை மாசம் தடை விதித்தாங்க, அந்த அதுக்கப்புறம் செப்டம்பர் மாசம் ஒரு 118 ஆப்புகளுக்கு தடை விதித்தாங்க, நவம்பர் மாசம் ஒரு 43 ஆப்புகளுக்கு தடை விதித்துங்க இந்தியா. அதுவும் இந்த தொடர்ச்சியாக இந்தியா தடை விதிக்கின்ற பொழுது தற்காலிகமான தடை தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த தற்காலிகமான தடை தொடர்ந்தால் பிறகு இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டில் இந்த விஷயங்கள்லாம் அனுமதிக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோங்க. இந்த நிறுவனங்கள்கிட்ட இருந்து இந்தியா வந்து காரணத்தை கேட்டது. இப்ப என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த நிறுவனங்கள் வந்து சொல்லுகின்ற விளக்கமானது, காரணங்களானது இந்தியாவுக்கு திருப்தி உடையதா கிடையாது. அதனால நாங்க நிரந்தரமாக உங்களுடைய கம்பெனிகளை, உங்களுடைய ஆப்புகளை இங்க வந்து நாங்க தடை செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஒருதலை பட்சமாக அமெரிக்காவில புதிய அதிபர் இப்ப பதவியேற்கின்றார். எப்படி டிரம்பை தன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு சீனா மற்றும் அமெரிக்கா உறவு சீரழிந்ததோ அதை மையமாக வைத்து தான் வந்து அமெரிக்காவை வந்து வழி நடத்தணும், அமெரிக்காவுக்கு நெருங்கிய நண்பனா இருக்கணும், அவங்களுடைய கைப்பாவையா இருக்கணும் என்பதற்காக இப்போ ஜோ பிடன் அவர்களையும் கைக்குள்ள போடணும் என்பதற்காக, அவங்களை திருப்திப்படுத்தணும் என்பதற்காகத்தான் இந்த 59 ஆப்புகள் வந்து இந்த நிறுவனங்கள் விளக்கம் அளித்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு ரீதியாக, இறையாண்மை ரீதியாக திருப்தியா இல்லைங்க அப்படின்னு சொல்லி நிரந்தர தடை விதித்திருக்காங்க. இது வேர்ல்டு ஹெல்த், தவறா சொல்லிட்டு வேர்ல்டு ட்ரேடு ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அதனுடைய நெறிமுறைகளுக்கு எதிரானதாக இருக்கிறது. இந்தியா தொடர்ச்சியா இப்படிதான் செஞ்சிட்டு இருக்குது. அதுவும் இந்த பிஜேபியில் இருக்க ஆளுங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப திமிர் பிடிச்சவங்க அவங்க. அதாவது பாத்தீங்கன்னா அவங்க 2014 2019 வரைக்கும் சிறப்பான ஆட்சி தந்தாங்க என்பதுல தவறே கிடையாதுங்க. அண்டை நாடுகளுடன் நட்புறவா இருக்கணும், அண்டை நாடுகளுடைய பொருளாதார பங்களிப்பு இந்தியாவுக்கு இருக்கணும், அப்படி இருந்தாதான் வளர முடியும் என்ற கொள்கையில் இருந்தாங்க 2014 2019 வரைக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் கிட்டத்தட்ட 6.84% அளவுக்கு 2016 2019 வரைக்கும் அதிகரித்தது. இதனுடைய எண்ணம் தான் பாத்தீங்கன்னா அந்த நாட்டு மக்கள் பிஜேபி அரசாங்கத்தை பெரும்பான்மையான இடங்கள் கொடுத்து பெரிய ஒரு பலம் கொண்ட கட்சியாக பிஜேபி கட்சியை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அதன் மூலமாக நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். வந்த உடனே பாத்தீங்கன்னா தன்னுடைய சிந்தனைகள் மாறி போயிச்சுங்க. அவங்களுடைய அராஜகம் எப்படி எல்லாம் தொடர்ந்துருக்கு தெரியுமா? தேவையில்லாம கல்வான்ல வந்து பாத்தீங்கன்னா மோதல் ஏற்படுதுங்க. எதற்காக இந்த மோதலை ஏற்படுத்தினாங்க? அதற்கு பிறகு பாருங்க, திடீர்னு இந்த ஆகஸ்ட் மாசம் 370 நீக்கினாங்க. எதுக்குங்க நீக்கினாங்க? இது அத்தனையும் பாத்தீங்கன்னா அண்டை நாடுகள் விட நாங்க பெரிய சூப்பர் பவர், எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது என்ற ரீதியில் இவங்க பிஜேபி அரசாங்கம் தொடர்ச்சியா செஞ்சிட்டு இருக்காங்க. இதுல
அவங்க எடுத்த தவறான முன்முடிவுக்கு சீனாவுடன் மோதல் போக்கை கடைபிடித்திருக்கு. டிரம்ப் அவர்கள் வந்து முட்டு கொடுத்தார். அதன் காரணமா என்னாச்சு, இன்னும் ஆக்ரோஷமாக சுற்றுவட்டார இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தன கீழா இருக்கணும் என்ற கீழாக இருக்கிறாங்க அப்படின்னு என்ன போர்வையில இன்றைக்கு திமிழ் தனத்துடன் பிஜேபி அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்குதுங்க. ஆனா எந்த நாடும் எந்த நாட்டுக்கும் அடிமை கிடையாதுங்க, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. சீனாவை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா உதவியுடன் அடக்கி விடலாம்னு நினைக்கிறாங்க, இது நடக்காது. ஆனா இந்தியா தவறான பாதையில் தான் போயிட்டு இருக்கு தெரியுமா. இப்போ இந்தியா அமெரிக்கா போன்ற உறவுகளை எல்லாம் விட்டுணும். ஏன்னா அது வந்து வல்லரசு நாடு. நீ வல்லரசு நாடா அவட கை கோர்த்துனா அந்த நாட்டுக்கு நீ கைப்பாவையாகத்தான் இருக்கணும், நீ வந்து ராஜாவா வளர முடியாது. ஆனா பாரம்பரியமா இருக்க ரஷ்யாவுடன் உறவை வச்சுக்கிட்டீங்கன்னா நீ ராஜாவா இருக்கலாம், உன்னுடைய டாமினேஷன் அதிகமா இருக்கும், உன் பொருளாதாரம் வளரும். அதனால இந்தியா அமெரிக்கா உறவை விட்டுட்டு ரஷ்யாவுடன் வந்து பாரம்பரியமா கைகோர்த்து தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்க்கலாமே அப்படின்னு அந்த ஒரு விஷயத்துக்காக கதறி இருக்குது. அதாவது 59 ஆப்புகளுக்காக இவ்வளவு பெரிய கதறல். அதற்கு பிறகு நேற்று குடியரசு தினம் நடந்தது இல்லையா, அதுல வந்து நம்முடைய ஆட்சியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம ராணுவத்தில் இருக்கின்ற திபெத் ராணுவர்கள் சிறப்பாக பணியாற்றுகிறார்கள், அவருடைய தியாகத்தையும் அவருடைய உழைப்பையும் போற்று விதமாக விருது கொடுத்தாங்க. இப்ப சீனா என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா எல்லை பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்தியாவுக்கு எண்ணமே கிடையாதுங்க, அவங்க நாட்டில் கொரோனா பாதிப்பு அதிகமா இருக்கு, பொருளாதாரம் விழுந்து போயிருக்குது, ரெண்டாவது விவசாயிகள் போராட்டம் உச்சத்தில் இருக்கு, இதையெல்லாம் திசை திருப்பதற்காக தொடர்ச்சியா மோதல் போக்கிலே இருக்கணும் என்பதற்காக தான் இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க தொடர்ச்சியா பாருங்களேன், அவங்க ஊடகங்கள் கலப்புகின்ற பொய்யாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி அவங்க ஆட்சியாளர்கள் சொல்லுகின்ற விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாமே சீனாவுக்கு எதிராக இருக்கிறது. அதாவது இப்ப சமீப செய்திகளை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன், அந்த குளோபல் டைம் சொல்ற விஷயம், சிக்கிம்ல வந்து பாத்தீங்கன்னா திடீரென இந்திய ராணுவம் சீன ராணுவம் மோதல் என்று சொல்றாங்க அப்படின்னு ஒரு செய்தி. ரெண்டாவது அருணாச்சல பிரதேசத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி வந்து கிராமம் அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது சீனா பாத்தீங்கன்னா பனிகாலத்துல வந்து இந்தியாவுடன் மோதல் போக்க கடைபிடிக்கும், கண்டிப்பா அத்துமிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வழி தவறி யாராவது இந்திய பகுதிக்குள் வந்துட்டா உளவு பார்க்க வந்திருக்காங்க, நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது. இப்ப கூட பாருங்க, நம்ம 9 கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அந்த பேச்சுவார்த்தையில படைகள் குறைப்பதை பற்றியும் பிறகு படையை பின்வாங்குவது பற்றியும் ஒரு ஒப்புதலும் ஒரு தீர்மானமும் எட்டப்பட்டிருக்குது ராணுவ அதிகாரிகள் மத்தத்திலான. ஆனா முழுமையான ஒரு தீர்வு இன்னும் எட்டப்படல. முழுமையான தீர்வு எட்டப்படாத இந்த தருணத்துல திடீர்னு வந்து இந்த மாதிரி ராணுவ, அதாவது திபெத்திய வீரர்களுக்கு பதக்கம் கொடுத்திருப்பது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தவறான முன் உதாரணம் ஆகிடும். பரவாயில்லப்பா, அவங்க ராணுவ வீரர்கள் உயிரிழந்தாங்க, அவங்களுக்கு வந்து பதக்கம் கொடுப்பது சரியானதுதான். ஆனா இந்திய ராணுவத்தில் இருக்கின்ற திபெத் வீரர்களுக்கு எதுக்கு பதக்கம் தரணும் அப்படின்னு சீனாவுடைய குளோபல் டைம்ஸ் ஆனது கதறிருக்கு. அதுவும் கரெக்டா அந்த கொடுத்த நம்ம கொடுத்த பதக்கங்களை கரெக்டா எண்ணிட்டு இருக்குதுங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மகாவீர் சக்கரா, 5 வந்து பரம்வீர் சக்கரா, அப்புறம் சோனா விருது 12, மொத்தம் 18 விருதுகள் வந்து திபெத்திய நம்ம இந்திய ராணுவத்தில் இருக்கின்ற ராணுவ வீரர்களுக்கு கொடுத்தோம். அது அப்படியே சொல்லுது. இந்த மாதிரி ஒவ்வொரு தவறான முன்வடிவும் சீனாவுக்கு எதிராக எடுத்தா எப்படி சீனா இந்தியா உறவு மலரும், எல்லை பிரச்சனை எப்படி தீரும், இந்தியா தவறாதாங்க செஞ்சிட்டு இருக்குது, இந்த மாதிரி செய்யவே கூடாது. அதுவும் அந்த ஊடகங்கள் பாத்தீங்கன்னா சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பெருசா சீனாவுக்கு எதிராகவே பேசுவதாகவே இருக்குது. இந்த ஊடகத்தினுடைய கட்டுப்பாடு இந்தியா கிட்ட சுத்தமா கிடையாதுங்க, தேவையில்லாத விஷயம்லாம் பேசுறாங்க அப்படின்னு குளோபல் டைம்ஸ் கதறி இருக்கு. அதற்கு பிறகு பங்களாதேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா 21 லட்சம் கொரோனாவுக்கான வேக்சின் கொடுத்தோம். இது இன்றைக்கு சீனா வந்து அந்த அதே குளோபல் டைம்ஸ்லயே கதறி இருக்கு. என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அட போங்க, ஏதோ சீன அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீனோவாக் என்பது சீனா அரசாங்கம் கண்டுபிடித்திருக்கின்ற கொரோனாவுக்கான மருந்து. அந்த மருந்த ஜூலை மாசம் பங்களாதேஷும் இந்தியாவும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்களாம். இந்த மருந்தினுடைய பரிசோதனையானது பங்களாதேஷ்ல செய்யப்படும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்களாம். அந்த ஒப்பந்தத்துல பாத்தீங்கன்னா சர்வதேச அடிப்படையில இரு நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பரிசோதனைக்கு தேவைப்படுகின்ற பணத்தை கொஞ்சம் பரிமாறிக்குவாங்க. இப்படி பரிசோதனைக்காக மட்டுமே பணம் பரிமாறிக்கொள்வது கிடையாது. சில சமயங்களில் பாத்தீங்கன்னா தொழில்நுட்பங்களும் அந்த நாட்டுக்கு கண்டுபிடிக்கின்ற நாடானது தரும். இப்படி ரெண்டு விதமான ஒப்பந்தங்கள் எட்டப்படுது. இந்த ஒப்பந்தங்களின் அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனா வேக்சின் பரிசோதனைக்கு கொஞ்சம் பணமானது அந்த ஆய்வகங்கள் போட்டுக்கொண்ட ஒப்பந்தம், காசு கொஞ்சம் தரணும் அப்படின்றதுக்காக. பிறகு இந்த பரிசோதனை முடிந்த பிறகு பங்களாதேஷுக்கு தேவையான அத்தனை கொரோனாவுக்கான மருந்தையும் இலவசமா தான் தருவோம் அப்படின்னு சைனா வந்து உறுதி அளித்திருந்தது.
இதெல்லாம் இந்திய ஊடகங்கள் விட்டுட்டு பா பரிசோதனைக்கே வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் கிட்ட சீனா பணம் கட்டுது, அதனாலதான் வந்து அந்த மருந்து வேண்டாம் என்று சொல்லிட்டு இந்தியா கிட்ட வந்து மருந்து வாங்குறாங்க, இந்தியா எப்போதும் இலவசமா தரும் அப்படின்னு இங்க இந்திய ஊடகமானது வெறுப்ப பரப்புது. ஆனா உண்மை அப்படி கிடையவே கிடையாது. அதாவது இந்தியாவுடைய எண்ணம் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தெற்காசியா மட்டும் இல்லாமல் ஆசியா முழுவதும் இந்த மருந்து கொரோனாவுக்கான மருந்தை வந்து அந்த மார்க்கெட்டை இந்தியா வச்சிருக்கணும், கொரோனா வேக்சினுக்கான மார்க்கெட்டை இந்தியா வச்சுக்கணும் அப்படின்ற ரேஞ்சில் தான் பாத்தீங்கன்னா அந்த ஊடகங்கள்லாம் வந்து கிளறி விட்டு சீனா மீது அவதூறு பரப்புகிறது. எப்படியாவது இந்தியாவை வந்து உலக அளவுல பொருளாதார ரீதியாகவும் ஒடுக்கணும், ராணுவ ரீதியாக ஒடுக்கணும் என்பதற்காகத்தான் அவங்களுடைய பத்திரிகை மூலமாக அவதூறு பரப்பிட்டு இருக்குது. ரெண்டாவது இன்னொன்னு கதறி கொண்டு இருக்கிறது. கடைசியா ஒரே ஒரு விஷயம் தான், குளோபல் டைம்ஸ் ஆனது இந்த சிக்கிம் எல்லையில வந்து பாத்தீங்கன்னா நடந்த விஷயம் ஃபேக்னு சொல்லிச்சு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்லிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இரு நாட்டு எல்லைகள் சந்திக்கின்ற இடத்துல இரு நாட்டு ராணுவ வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன உராய்வுகள் ஏற்படுது, வாடிக்கைதான் இதெல்லாம் இந்திய ஊடகங்கள் பெருசா பேசுதுப்பா அப்படின்னு சொல்லிருக்கு. அதற்கு பிறகு இந்த கிரீஸ் ஊடகங்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த துருக்கி இருக்குது பாருங்க, இந்தியாவுக்கு வந்து பயங்கரவாதிகளை ஏற்றுமதி பண்ணுது. ஏற்கனவே லிபியா மற்றும் சிரியா நாடுகளுக்கு இந்த துருக்கியானது இந்த பயங்கரவாதிகளை ஏற்றுமதி பண்ணுது. இப்ப இந்தியாவுக்கும் ஏற்றுமதி பண்ணிருக்குது பாகிஸ்தான் வழியாக. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிரீஸும் இந்தியாவும் ராணுவ ரீதியான நட்புறவு கொள்ளணும், மத்திய தரைக்கடல் பகுதிக்கு வரணும், துருக்கியை வந்து ஒழிக்கணும். இப்ப துருக்கியும் இந்தியாவும் சேர்ந்து கொண்டு பாத்தீங்கன்னா இப்போ ராணுவ பயிற்சி செய்யணும், ராணுவ தளவாடங்கள் மற்றும் வர்த்தக உறவானது துருக்கியும் இந்தியாவும் வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுக்கணும். இல்லைன்னு வச்சுங்க துருக்கி வளர்ந்து விட்ட பிறகு வெட்ட முடியாது, உடனடியாக இதை செய்யணும் என்று கிரீஸ் ஊடகங்கள் பேசுவதாக நம்முடைய ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி வந்து சொல்றார். இது அத்தியாவசியமானது, தவிர்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். இப்ப துருக்கி பாத்தீங்கன்னா மதத்தை அடிப்படையாக வைத்து அந்த இஸ்லாமிய நாடுகளுடன் நட்புறவு கொள்ளுது, அந்த இஸ்லாமிய நாடுகளுக்கு தலைவனாகணும்னு நினைக்குது. ஆனா ஐரோப்பா போன்ற கிறிஸ்துவ அமைப்பு கொண்ட இந்து அமைப்பு கொண்ட நாடுகளிடம் பாத்தீங்கன்னா மோதல் போக்கை கண்டு கடைபிடித்து அந்த நாடுகள் பயங்கரவாதி தீவிரவாதிகளை அனுப்பி அந்த நாட்டை சிதைத்து அதற்கு பிறகு தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் என்று தவறான கொள்கை கொண்டிருக்குது. அதனால உடனடியாக கிரீஸும் இந்தியாவும் சேர்ந்து கொண்டு துருக்கிக்கு கட்டம் கட்டணும், அதனால உடனடியாக துருக்கியும் இந்தியாவும் ராணுவ ரீதியான உறவு கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இந்த கிரீஸ் ஊடகங்கள் பெருசா பேசுது, இந்தியா வந்துதான் கிரீஸை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு கூட ஒரு எண்ணம் தோன்றுதுங்க, ஆமா கிரீஸ் பொருளாதாரத்தில் விழுந்திருக்கு, இப்ப நம்ம போய் அங்க பொருளாதார முன்னெடுப்பு நடத்தோம்னா நம்ம கம்பெனிகளுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நம்ம நாட்டு உறவும் மேம்படும், துருக்கியும் கட்டம் கட்டலாம். சரி நண்பர்களே, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.